வணக்கம் நேயர்களே, மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு, தோள்பட்டை வலி, கழுத்து வலி போன்ற உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு நேரலையில் தீர்வு காணும் வகையில் வடபழன் நூலடிச்சாலையில் அமைந்துள்ள பாரம்பரிய புத்தூர் கட்டு நுர வைத்தியசாலையுடைய மருத்துவ நிபுணர் ஆர்.எஸ். வேலுமணி அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து இந்த எலும்பு முறிவு, தோள்பட்டை வலி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஜவ்வு கிழிதல் அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. இந்த ஜவ்வு கிழிதலுக்கு அறுவை சிகிச்சை தேவையா தேவையில்லையா சார்? அதாவது ஜவ்வு கிழிதல், உண்மையான ஜவ்வு கிழிதலுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவையே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு கிழிஞ்சு போன ஒரு பாதிப்பு. இப்போ வந்து ஜவ்வுங்கிறத பற்றி நம்ம வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும். அதில் வந்து ரொம்ப புரிதல் இருந்தால் தான் நம்ம அதை குணப்படுத்த முடியும். அது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதாவது ஜவ்வுங்கிறது எலும்போட முனப்பகுதிகள் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கும். எல்லா எலும்போட முனப்பகுதிகளையும், எல்லா எலும்போட இணைப்பு பகுதிகளையும், எங்கெங்கெல்லாம் மூட்டுக்கள் இருக்கோ அங்கே அந்த மூட்டுக்கு ஒன்றுக்கொன்று உராசிரதவாறு அங்கே வந்து ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. இடையில் அந்த ரெண்டு மூட்டுக்கு இடையில ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜவ்வை பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த அதாவது இந்த ஜவ்வோட படைப்பு காரணமே வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு சேர்வதற்காக தான் படைக்கப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பைக்கில் இருந்து போகிறாரு, கீழே விழுகிறாரு. அந்த கீழே விழும்போது முதல்ல வந்து கையை கீழே ஊனுவார். வச்சு அழுத்தும்போது முதல்ல அந்த ஜவ்வு அமுங்கி கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட்டை கொடுக்கும்போது லைட்டாக விலகி கொடுக்கும். லேசாக ஜவ்வா இழுத்து கொடுக்கும். சிலர் பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க, ஜவ்வா இழுக்காம்ப்பா அப்படின்ட்டு. அந்த பேச்சை ஜவ்வா இழுக்காம் அப்படின்ட்டு அந்த ஜவ்வு வந்து இழுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லக்கு இன்னும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் கிழிஞ்சு கொடுக்கும். இந்த இப்போ ஒருத்தர் வந்து கையை கொண்டு கீழே ஊணுனா மணிக்கட்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டுன்னா அங்கே வந்து எலும்பு முறிவு ஏற்படாது. எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயம் ஜவ்வு கிழிஞ்சதுக்கப்புறம் தான் எலும்பு முறிவு ஏற்படும். ஆனால் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவங்களுக்கு பெரும்பாலும் அந்த இடத்துல வந்து எலும்பு முறிவு தவிர்க்கப்படுகிறது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒருத்தர் வந்து கையை கொண்டு கீழே ஊனும்போது அந்த ஜவ்வு அமுங்கி கொடுக்கும். எல்லாருமே இதை வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு படம் மாதிரி போட்டு அதை கற்பனை பண்ணி பார்த்தா புரியும். கையை கொண்டு கீழே ஊனும்போது அந்த ஜவ்வு ரெண்டு எலும்புக்கும் இடையில, ரெண்டு முனப்பகுதிக்கும் இடையில உள்ள ஜவ்வு, ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஜவ்வு முதல்ல அமுங்கி கொடுக்கும். அதுக்கு பிறகு விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் கிழிஞ்சு கொடுக்கும். இப்படி ஜவ்வு கிழிசல் ஏற்படாட்டா அங்கே எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். இதை வந்து ஜவ்வுங்கிறது முழுக்க முழுக்க கிழிதல் இருக்க, கிழிஞ்சு கிழிஞ்சு சேர்வதற்காக படைக்கப்பட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் எடுத்துக்கிடலாம். விவசாய நிலங்களில் வேலை செய்கிறவங்கள அந்த காலத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாழைத்தார தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சடி காணை வாக்கியத்தை சின்ன காவா மாதிரி இருக்கும், அந்த காவாவை தாண்டுவாங்க. அப்போ வலிக்கு கீழே விழுவாங்க. விழாமலாம் யாரும் விவசாய நிலத்தில் வேலை செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா வலிக்கு கீழே விழுவாங்க, கையை கொண்டு கீழே ஊணுவாங்க, தோள்பட்டையில் ஜவ்வு கிழியும். அதிகபட்சமாக ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து வேலை செய்ய வந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பத்துக்களை போடுவாங்க. அதாவது மஞ்சள், இப்போ அரிசியெல்லாம் அரைச்சி போடுறது, அல்லது உளுந்த மாவை அரைச்சி அந்த இடத்துல போட்டு காய விடுறது. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச பத்துக்களை போட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் அந்த கையை வச்சு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அதே நபர் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து உண்மையான ஜவ்வு கிழிதல். உண்மையான ஜவ்வு கிழிதல், பொய்யான ஜவ்வு கிழிதல் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தில் வந்து நம்ம அதை சொல்லி தான் ஆகணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளையாட்டும் விளையாண்டுருக்க மாட்டாங்க, எந்த ஒரு இடத்துலையும் அடிபட்டிருக்காது, எந்த ஒரு வேலையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, மூட்டில் வலி இருக்குன்ன உடனே ஜவ்வு கிழிஞ்சிட்டு அப்படின்னு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு ஒரு சொத்து பத்திரம் மாதிரி கையில் தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு கீழையும் விழுந்திருக்க மாட்டாங்க, எந்த ஒரு வலுவான வேலைகளையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, எந்த ஒரு விளையாட்டுலேயும் விளையாண்டுருக்க மாட்டாங்க, எந்த ஒரு விபத்துலையும் சிக்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. முறையாக நடக்கவே வாக்கிங் கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த மூட்டில் வந்து ஜவ்வு கிழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிலே இருந்துகிட்டு இருப்பாங்க, அதே நபர் ஏசிலே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருப்பார். மூட்டில் நீர் கட்டி அந்த இடத்துல வலி வந்துடும். அதாவது ரெண்டு முனப்பகுதி, எலும்போட முனப்பகுதிக்கும் இடைய நடுவில் ஜவ்வு இருக்குது. அந்த ஜவ்வுக்கும் எலும்புக்கும் இடையில நீர்க்கட்டுகள் ஏற்படும். ஒருத்தர் வந்து வெயிலே போகாமல் ஏசிலே இருந்துக்கிட்டு இருந்தால் அவருக்கு ரத்தத்தில் வாத நீர் அதிகமாகி
அந்த மூட்டு எலும்போட முனப்பகுதியில் போய் நீர் கோர்த்துக்கணும். அதை நீர்ப்பை மாதிரி உருவாகி அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டு அந்த ஜவ்வு டேமேஜ் ஆகும். அது டவ்வு அதாவது அந்த இடத்துல நீர் கட்டினால அந்த ஜவ்வு குருத்தெலும்பு பாதிக்கப்படும். இதை போய் ஜவ்வு கிழிதல்னு சொல்லிடுவாங்க. ஜவ்வு கிழிதல் அப்படின்னா ஒரு கபடி விளையாட்டில் கீழே விழுந்து பரண்டு கீழே விழும்போது மூட்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும். வாலிபால் விளையாடும்போது தோள்பட்டையில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும். அல்லது விவசாய நிலங்களில் வலிக்கு கீழே விழும்போது காலில் கணுக்காலில் அல்லது முழங்கால் முட்டியில் இந்த மாதிரி பகுதிகளில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும். இதுதான் ஜவ்வு கிழிதல். அதே மாதிரி மூட்டு விலகல் ஏற்படும் போதும் அந்த ஜவ்வு வந்து விரிஞ்சு கொடுக்கும், கிழிஞ்சும் கொடுக்கும். ஒருத்தருக்கு வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்ட விலகி விலகி வந்துடும். அப்போலாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலருக்கு வந்து நல்ல ஜவ்வு வந்து நல்லா விரிஞ்சு கொடுத்துரும், பெருமளவில் கிழிதல் இருக்காது. சிலருக்கு நல்லா கிழிஞ்சு அந்த தோள்பட்ட விளையிறோம். இதெல்லாம் உண்மையான ஜவ்வு கிழிதல். பொய்யான ஜவ்வு கிழிதல் எந்த ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. உடம்புல வாயு நீர் அந்த ஜாயிண்டில் போய் கோர்த்துக்கிட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மூட்டுக்களில் வர்ற வழியை போய் ஜவ்வு கிழிதல்னு தவறுதலாக ரிப்போர்ட்டு கொடுத்து நிறைய பேர் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரிம்மா சார், ஒரு காலம் வந்துருக்காங்க சார். வணக்கம், மருத்துவம் நேரம். ஆ வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய பெயரை எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் வாசு சார், சைதாப்பட்டியிலேருந்து சார். சொல்லுங்கள் சார், இந்த எலும்பு முறிவு கொடுத்தானா இல்லை தோள்பட்டை கொடுத்தா உங்களுடைய சந்தேகங்கள் என்ன, நீங்கள் அதை சார்கிட்ட கேட்கலாம். ஆ சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ரெஸ்ட் ரூம்ல கால் ஃபிராக்சர் ஆச்சு சார், அடிக்காலு. சரி, அது வந்து நம்ம வடபழனில தான் கட்டு போட்டாச்சு. சரி கட்டு. சரி, அது பாத்தீங்கன்னா இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு சார். ஆனா நடந்தா கொஞ்சம் வீங்குது சார், அந்த பெயின் கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஐசி ரெகுலரா நடக்கிற மாதிரி நடக்கும் இல்ல சார். அதாவது கணுக்கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கா, அந்த முழங்கால் புட்டியில இருந்து அந்த ரெண்டு எலும்பும் முறிஞ்சு முறிவு ஏற்பட்டிருக்கா. பாதத்துல சார், பாதத்துல நடுவுல. பாதத்துல அதாவது எப்படி எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு, மேல இருந்து குதிச்சிங்களா? இல்ல இல்ல, வலிக்கு விழுந்து. வலிக்கு விழுந்ததுல பாதத்துல எலும்பு முறிவா, கணுக்காலுக்கு மேலயா? கணுக்காலுக்கு மேல சார். கணுக்காலுக்கு மேல அந்த ரெண்டு எலும்பு துண்டா எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டு? இல்ல இல்ல, துண்டா இல்ல சார். அது பாத்தீங்கன்னா இதுவாயிடுச்சு, ஒரு எலும்பு போய் ஒரு எலும்பு மேல இதாயிடுச்சு சார். சரி சார், அதாவது போனை கட் பண்ணிருக்கேன், நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். சார் வெயிட் எவ்வளவு இருப்பீங்க? ஏன் வெயிட் எவ்வளவு இருப்பீங்க? வெயிட் வந்து ஸ்டாண்டிங் கேக்கி இருப்பேன் சார். ஆனா இப்ப நல்லா நடக்க முடியுது அப்படிதானே? ஆ நடக்க முடியுது சார். ஆனா அதான் ஐசி வெச்சனா நமக்கு அந்த பெயின் இருக்கு. ஐஸ் வைக்கீங்களா? அந்த வீட்ல இருக்காது சார். ஐஸ் வைக்கீங்களா? ஆ ஐஸ் வெச்சேன் சார். சார் தொடர்ந்து அடிபட்ட இடத்துல ஐஸ் கட்டி வச்சு ஒத்தளம் கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அடிபட்டு அதிகபட்சம் 6 மணி நேரம் வரைக்கும், அதிகபட்சம் ஒரு நாள் வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஐஸ் கட்டி வச்சு உத்தளம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் பேக் வச்சு தான் உத்தளம் கொடுக்க முடியும். இப்போ குளிர்காலங்கள்லாம், குளிர்காலங்கள் இருக்கு, அந்த குளிர்காலங்கள்லாம் ஏற்கனவே அடிபட்டு டேமேஜ் ஆன இடங்கள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். மார்கழி மாதம், கார்த்திகை மாதமாக ஏற்கனவே அடிபட்ட இடங்கள்லாம் குளிர்காலத்தில் வலி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஐஸ் கட்டியை கொண்டு அடிபட்ட இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல வலி வரும். ஓகேவா? அதனால ஐஸ் கட்டி வைக்கிறத விடுங்க, ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தளம் கொடுத்துக்கிடலாம். நீங்கள் சைதாப்பேட்டையில் தான் இருக்கீங்க, நேரில் ஒருக்கா வந்து காமிச்சுக்கிடுங்க. அதாவது அந்த இடத்துல வந்து நல்லா எலும்பு துண்டுகளாக எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் போது 3 மாதங்கள் அப்படிங்கும்போது அது வந்து நம்ம உடம்புல தாங்குற அளவுக்கு பலப்பட்டிருக்காது. நீங்கள் வந்து அதுக்கேற்றார் போல அதிகமாக நடக்காம, சப்பளங்கால் போட்டு உட்காராம, காலை சுண்டி உதறாம அதெல்லாம் பார்த்துக்கிடணும். ஓகேவா? 3 மாதங்கள்ங்கும் போது நம்ம உடம்பு ஒரு 70 கிலோ இருக்கீங்கன்னா 70 கிலோவை தாங்குற அளவுக்கு அந்த எலும்பு வந்து அங்கே பலப்பட்டிருக்காரு. அதில் வேற நீங்கள் வந்து ஐஸ் கட்டி வச்சு ஒத்தளம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அங்கே நீர்க்கட்டி ஏற்பட்டுரும். அதனால ஐஸ் கட்டி வச்சு ஒத்தளம் கொடுக்காதங்க, நேரில் ஒருக்கா வந்து காமிச்சிடுங்க.